ஓம் ஸ்ரீஷ்ச லக்ஷ்மிஷ்ச பத்ன்யௌ அஹோராத்ரே பார்ஷ்வே ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கே கேசரி வேதாந்தோ மே சங்கத்தாம் சதாகிருதி வேதாந்த தேசியனுடைய தயாசிரகம் அனுபவிச்சு வரோம். 5 ஸ்லோகம் ஆச்சு. தயாதேவியே ஒரு பத்திரி, தயாவது கிருபை கருணை, பெருமானுக்கு ஞான வைராக்கிய எத்தையும் பல ஐஸ்வர்ய வீர் எத்தையோ குணங்கள் இருக்கு. சௌசீல சௌரபியம் ரொம்ப வேண்டி, அது இல்லைன்னா நமக்கு அதான் வேணும். அது வைகுண்டத்துக்கு போய் என்ன இருக்க வாழ்க்கு பெருமாள் ஒன்றும் முடியாத வாழை காப்பாற்றது தானே பெருமை. கருணை ஓணும், கருணை ஒருத்தர் இல்லைன்னா வீர் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம். அதில் தெய்யன்னு ஒரு குணத்தை எடுத்தான், தெய்ய தான் கருணை. தெய்ய ஒரு பத்தினி ஆக்கிட்டார். பத்மாவதின்ற தாயார் தனியாக திருச்சாரூரில் போயிட்டான். அங்கே மூலவர் மட்டும் இருக்கார், திருவாரூர் ஆச்சியாக இருக்கார். அவர் ஜெயின்ற ஒரு பத்தியை கை கொண்டார், குணமே பத்னி ஆச்சு. பாதுகாசமான பாதுகாதையே ஒரு பத்னியாக வர்ணிக்கிறார். எப்படி பெருமான் நம்மளை ஆட்படுறது எத்தனையோ பத்தினி கட்டு. அந்த தயாசிரகத்தில் ஆரம்பித்து 5 ஸ்லோகம் ஆச்சு. முதல் ஸ்லோகம் அந்த மலையே சிவநாதி பண்ற பெருமாளுடைய கஷேத்திரம், மலை நதி இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதனால மலையே கரும்பு தயையே உருகி மலையாகி போய் கற்கண்டு மாதிரி ஆயிடுத்துனர். தயாதேவி மலை 7 மலையாக கற்கண்டாக ஆகிட்டார் பெருமாளுடைய இருக்கா. அதனால அந்த தயையாகிற ஒரு அம்மாவை ஒரு தாயாரை அந்த மலையை அது காரணமான மலை அவளுடைய வந்த மலையை சரணாகதி மன்ற பிரபத்தியேதம் கிரிம்ராயா அனுகம்பை கருணை தயெல்லாம் ஒரே பதம். முதல் ஸ்லோகத்தை கிரியை சேதமடைகிறார், மலையை தெருவிடும்புன்னு ஆழ்வார் சொன்னார். வேங்கடமாமரை ஒன்றே போருமென்று நம்மாழ்வார் நம் வினைகள் ஓய்வுனார். அப்போ கிரியை சரணாகதி அடைஞ்சாச்சு. ரெண்டாவதுல ஆச்சாரியால ஒரு மடுவார் நினைக்கிறார். அந்த மடு வாங்கினது பறவைகளும் இறங்கி இறங்கி வரும், அங்கங்க தேங்கி தேங்கி மேலே போகக்கூடாதான் மேலே வந்து இருக்கும். ஆச்சாரியாலாம் நமக்கு அடுத்து ஆச்சாரிய ஸ்துதி எரி ஸ்துதி ஆச்சு. ஆச்சாரியால மடுவா இருக்கா, மடுன்னா மழை காலத்தை தேஞ்ச அந்த தேஞ்ச மழையானது அங்கங்க நிறைய தேங்கி இருக்கும். அது போய் தீர்த்தா பண்ணலாம், அவகாசம் பண்ணலாம். அவகாச ஸ்நானம் தான் முக்கியமான ஸ்நானம். அந்த மடுவில் அமுழ்ந்து சீதாமாக சீதாமட நமக்கு பலவித உடம்பு ஆரோக்கியம் எல்லாம் வரும், உஷ்ணம் போகும். அதே மாதிரி ஆச்சாரியால் ஆச்சாரியாளாகிற தீர்த்தத்தில் ஆச்சாரியாளுக்கே தீர்த்தம் வேணும். அந்த மடுவில் தீர்த்தாமாரன் விகாகே நிகமானந்தாரிய அப்படின்னு எதிராசத்தை சொல்றார். அப்படி விகாகம் மடுவாச்சு. அப்புறம் கிருத்தினஹா ஆழ்வாருடைய செயலில் தான் நம்ம நல்ல தத்துவம் தெரியுது. பகலிலே நிறையம் என்று நீயும் திருமகனம் நின்றாயால் எவ்வளோ பாடுறார் ஆழ்வாருடைய அருள்செயல். அதுக்கடுத்தது பராசர முகான் வந்து விஷ்ணு புராணம் ஏற்ற பராசரர் அவர்கள்லாம் தத்துவத்தை நமக்கு தெரியுது. புராண ரத்தம் பேர் பகீரத ஐயத்தி தான் பராசரி வியாசரி வாழலாம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மிருதிகள் புராணங்களாலே நமக்கு நல்ல கட்டி தத்துவம் தெரியுது. அப்படியே அமுழுறாள் பகீரத ஐயத்தி தான் கங்கை வந்துதா சகராலாம் சாம்பரா போயிட்டான் அவள் நல்ல கதி ஏற்படணும்னு அந்த அந்த வம்சத்தை வந்த தாமன் வம்சத்தை வந்தவா திலீபம் வரைக்கும் வரா. திலீபத்துக்கு அப்புறம் பகீரதன் அவன்கிட்ட சொன்னான் அவளெல்லாம் இன்னொரு நாளைக்கு கொண்டு வர முடியாத பகீரதன் கங்கை கொண்டு வந்தான். தபஸ் பண்ணி கங்கையை மேலேயும் கொண்டு வந்தான். அது சிவன் ஜலையில தரித்தான். அப்புறம் மெதுவாக விட்டான். அப்படியே தீர்த்தாமரான் கங்கை அவன் மேலே போயிடுது. அப்படியே பாதாளம் வரைக்கும் போகுது, பாதாளம் வரைக்கும் போகிறான். அங்கே இருக்கிற சகரால் 60,000 பேரும் தீர்த்தாமரான் சாம்பராபரவாள் நல்ல கதி வருது. பகீரதன் எவ்வளோ பிரயத்தனப்பட்டான். அதனால் பராசரம் தத்துவத்தை தெரிஞ்சு அதில் தெளிவு உண்டாயி நல்ல உதவி உண்டாயினா நமக்கு நல்ல கதி, பெரியவாளுக்கு நல்ல கதி அப்படின்னு 4வது ஸ்லோகம் சொன்னார். அப்புறம் விஸ்வக்ஷேமத்துக்கு வர எல்லாரும் ரெகுலேட் பண்ணுற வைகுண்டத்துலேயே, வைகுண்டத்தில் எல்லாம் நல்லவா தானே, ஞானம் விகாசம் எல்லாம் உண்டு, பலம் எல்லாம் வாழ உண்டு. இருந்தாலும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுல வேகம் ஜாஸ்தி.
அதையும் ரிவைட் பண்ண வேண்டியது. விஸ்வசேன தியானம் பண்ண போன ஸ்லோகத்தை அநேகேஸ்வர வாசியே, அநேகம்னா சேனை, சேனாபதி சொல்வார், சேனை முதலியார் அப்படின்னு சொல்வார். அது வரைக்கும் ஆச்சு அஞ்சு ஸ்லோகங்களில் இவ்வளவும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தாயார் தயையாகிற தாயார் ஆறாவது ஸ்லோகம். சமஸ்தனமேம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினியும் சேகசேயம் சீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணியும். தாயார் யார்? மாதரம் மாதா அருகிரு தாயார் சொல்லுவார். நம்ம சமுதாயத்திலும் தாயார் தான் சொல்ல வழக்கம், மாதா. சமஸ்கிருதத்தில் அம்பான்னு சொன்னாலும் தாயார் தான், சில ஸ்லோகத்தில் கோசம் அம்பான்னு போடுவா, ஆனால் இத்தனை சமுதாயத்தில் அம்பாள் அம்பாள்னுவா. நம்ம சமுதாயம் தாயார் தான் சொல்லுவோம் அவ்வளோ. ஆனால் வந்து லோக மாதரம் சமஸ்த ஜனனியும் வந்து தாயாருடைய தொழில் என்ன? குழந்தைய பிறந்ததுலேருந்தே காப்பாற்றுறோம். அதுதான் தாயார் அதிதி ஊதி வாழ காட்டிலும் தாயார் வசந்தவள் எதிர் வாழ்க்கை எதிர் எதுவும் எதிர் உதவி எதிர் நிற்பார்க்காமல் காப்பாற்றுறாங்க பிறந்ததுலேருந்து. தண்டம் கொடுக்கவே தெரியாதவள் சமஸ்த ஜனனி. சரி, நம்ம குழந்தைய பால் கொடுக்குறா தாயார், அத்தனை லோகத்துக்கும் ஞானம் பால் தரா தயாதேவி. சமஸ்த ஜனனியும் எல்லாருக்கும் தாயார் அவள். சமஸ்த ஜனனியும் வந்தேன் வந்தேனாலே சரணாகி தான், கிரி சரணாகி ஆரம்பித்து இந்த ஆறாவது ஸ்லோகத்தை தாயாருடைய சரணாகதி தயாண்ட தாயார். சமஸ்த ஜனனியும் வந்தே தாயார்னா பால் கொடுக்கணுமே, என்ன பால் தராது தாயார்? அத்தனை ஜீவன்களுக்கும் சைதன்யஸ்தன்யதாயினி, சைத்தன்யம் ஒரு புத்தியோடு சேர்ந்த ஒரு பாகம் ஊற்றாள். சேகசியும் சீனிவாசத்தை கருணா ரொம்ப உயர்ந்தவள் அந்த தயாதேவி கருணான்ற இந்த ஸ்லோகத்தில் அனுகம்பின்னு முதல் ஸ்லோகத்தில் அவள் சீனிவாசத்தை கருணாணியும். சீனிவாசம் கருணை ஒரு குணம் ஒரு தெரியும், எவ்வளவோ குணங்கள் அவனுக்கு. அந்த கருணை தனியாக பிரிச்சுன்னு வந்தான் தாயார் ஆகிட்டா, அவள்தான் தயாதேவி. லோகமாதரம் நித்தியம் அஜ்ஞானத்தை நிகிரகம்னு தேசிகன் எதிராக சத்தில் தாயார் சொல்ல போது பகவானுடைய தர்ம பத்னி தாரா திருமதி பத்னி, பத்னின்னு ஒரு பதம் இருக்கு, யாகம் பண்றதுக்கு கூட இருக்கவள் பத்னி. அதுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கிரகஸ்தாசிரமம் கிரகஸ்தாசிரமம் தான் யஜ்ஞ அக்னிஹோத்தம் யாகம்லாம் பண்ணணும். அது இவன் மொத்தம்லாம் பண்ண முடியாது, பத்னி இருக்கு வந்தால் எல்லாம் பண்ண முடியும் அக்னி காரியங்கள். அதனால இவன் தர்மத்தாழ்ச்சி யாரு அக்னிஹோத்தம் யாகம்லாம் பதி கணவன், அதுக்கு ஒத்தாசாயோ பத்னி இல்லாத முடியாது, அங்கங்க கொடையாக இருக்கணும். அப்போ சக தர்ம சரி கல்யாணம் எல்லாம் சரி ஜனங்கள் எல்லாம் தமிழ் சொல்கிறோம். இவையம் இயம் சீதா மோசத்தா, சீதையன் பொண்ணு உன் கொள்கையன் ராமா உன்னுடைய தர்மாதனத்துக்கு கூட இருப்பாள் சகதர்ம சரி. அதனால சகதர்ம சத்தர்ம தர்மணின்னு லக்ஷ்மி சகசதாமத்து ஒரு திருநாமம், பெருமாள் என்ன தர்மம் ஆதரணம் பண்ணுறோ அந்த தர்மத்துக்கு கூட இருந்து ஒத்தாசை பண்ணுறவள். அவர் மோட்சம் இல்லாத தர்மம் இவ கூட இருக்கா சக, அதனால பத்தி ஆகிறதுனால சிபாரிசு பண்ணுறான் இவளையே மோட்சம் தர முடியும். ரெண்டு பேரையும் பரபரமும் சொல்றோம் அடிக்கடி. அந்த சகதர்மச்சரியம் சௌரேகே ஜெகத்திதாம் சம்மந்தித தர்மாச்சரம் பண்றா, எப்படி யாகத்துக்கு கூட ஆவேசெல்லாம் கொடுத்து அக்னியை காப்பாத்தி இதெல்லாம் பண்றாரோ இல்லை பத்னி யஜமானனுக்கு, யஜமான யாகம் பண்றவன். அந்த பத்னி என்ன பண்ணா இங்க மோட்ச விஷயத்துல பெருமாளோட இருக்காள். சம்மந்தித ஜெகத்திதாம் ஆலோசனை பண்றார், இவளை வச்சிருந்தா ஆலோசனை பண்ற பெருமாளுக்கு ஆலோசனை சொல்றா, இவனை சேர்த்துக்கூடாது. இப்படி ஜெகத்ஹிதம் ஜெகத்துக்கு ஹிதமாக இருக்கக்கூடிய ஒரு குணங்களை எண்பிக்கிறாள், ஞாபகப்படுத்தாள், ஆலோசனை சொல்றாள். சம்பந்தித சகதம்ம தெரியும் சௌரேகே சம்பந்தித ஜெகத்ஹிதம் அனுகிரகம் ஐயமும் வந்து, ரெண்டு பேரும் என்ன வித்தியாசமா அனுகிரகம் மட்டும்தான் பண்ணது இவளுக்கு, தண்டனை தெரியவே தெரியாது. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அவளுக்கு சமாதானம் தெரியவே தெரியாது. ஒரு பரபிரமாக தாயார் ஏதாவது தெரியாத உண்டா? எனக்கு தண்டம் தெரியாது, அது பெருமாள் மாத்திரம் எனக்கு வாண்டாம் அந்த குணம். அதனால அனுகிரகமையும் அது மட்டும்தான்
அனுகிரகமையும் வந்து நித்த பக்யம் ஆதரிக்கிறான். ஜெகன்மாதா நித்தியை வைஷா ஜெகன்மாதா ஸ்ரீரா விஷ்ணு புராணத்திலயும் வந்ததுதான் எல்லா தத்துவங்களும். வேதத்துடைய உபபுரமணம் தான் விஷ்ணு புராணம். அவருடைய அர்த்தங்கள் தான் ஆழ்வார்கள் வருணிச்சேர்கள் ஆச்சாரியாளுடைய இது எல்லாமே விஷ்ணு புராணத்தில் என்ன சொன்னார், புராண ரத்னம் நித்தியை வைஷா நித்தியான பேர்வள் எப்போது இருக்கவள் பெருமான் மாதிரி அவன் நித்தியன், வைகுண்டம் நித்தியம், தாயார் நித்தியை, முக்தாள் நித்திய சொல்ல நித்தியாள். அப்போ ஜெகன் மாதாவா நித்தியா இருக்க மாட்டாளா, நித்தியை வைஷா ஜெகன் மாதா விஷ்ணோ சீனபாயினி விஷ்ணு விட்டு பிரிய மாட்டாள். நித்தியமா இருந்தாலும் சர்வசக்தி இருந்தாலும் அவளை விட்டு கொஞ்சம் கூட பிரிக்க மாட்டாள். அகவியல்லேன் இறையம் என்று நம்மாழ்வார் சொன்னார் சரணாதி பண்ற பாசத்துல பிராட்டியோடு இருக்க பிரமாணம் பண்றார். பிராட்டியோடு சீனிவாசன் உன் பேரே ஸ்ரீநிவாசம், மகாலட்சுமி குடிகொண்டிருக்கக்கூடிய மூர்த்தி அவன். அகல இல்லேன் இறையம் என்று ஏதோ காரியமா போறேன் கொஞ்சம் தள்ளி போய் இறையன கூட கேட்க மாட்டான். அகல இல்லேன் க்ஷணம் கூட ஒரு ஒன் அவர் ஒரு மினிட் அதை கேட்டு பார்க்க பெருமாள் முடியாட்டும் இறையின க்ஷணம் அது. அகல இல்லேன் இறையம் என்று அடர்மேல் மங்கை யார் உண்டாதே தாமரையில பெருமாளும் தாமரை, அவன் கை கால் எல்லாமே தாமரை, மார்பு தாமரை, திருவடி தாமரை. அவன் மார்பில் போய் உட்காண்டான். ஐயோ வக்ஷஸ்தலம் வரேகன்னு பார்க்கறதுல கலையிற போது பிராட்டிய மார்பில் உட்காண்டா எல்லாம் பார்த்துருக்கும் போது விஷ்ணோஹோ ஸ்ரீரபாயணி ஸ்ரீன்னு சொல்லக்கூடியவ விஷ்ணுடைய பத்தியானவள் அகல மாட்டாள். விஷ்ணு புராணம் சொன்னார், ஆழ்வாரம் தான் சொன்னார், வாமனாவது சொன்னார். இப்பவாது ஒளி கொஞ்சம் ஒத்துக்கு யான் கேட்டேன், நான் பிரம்மச்சேஷம் போட்டு போகிறேன் முடியாதுட்டா எத்தையாக பண்ணிக்கொண்டான் மார்பை விட்டு அகல மாட்டேன். ஒன்று கேட்குறேன், நான் யக்ன விதமாக போட்டு போகிறேன் உன்னை மறைச்சிக்கணும், நீ இடது மார்பு வா யக்ன விதம் மறைச்சிக்கணும். மான் தோலால் யக்ன விதமாக போட்டு பாடலையும் அதான் முக்கிய பட்சம். இப்போ கொஞ்சம் போக கட்டிக்கிறா, இப்போ கொஞ்சம் போகணும் மான் தோலால் மறைச்சிக்கிறேன்னு அதுக்கு ஒத்துண்டா. அப்படியே ஒரு ஆண்டு இடது மார்பு வந்துட்டான் யக்ன விதமாக போத்துட்டா மறைஞ்சு கூடாவும் மறைஞ்சுட்டா மகாபலிக்கு தெரியல. மகாபலிக்கு பெருமாளுடைய கடாட்சம் பெருமாட்டு கடாட்சம் வீட ஸ்ரீயம் வாசயமே குலே வேதம் சொல்லி வேதத்துலதான் எல்லாம் வர ஸ்ரீ சூக்தம் சொல்லிட்டு புருஷ சூக்தம் ஸ்ரீ சூக்தம் எல்லா வேதங்களும் படிக்கப்படுறது. ஸ்ரீ சூக்தம் ரிக்வேதத்தில் நன்றாக படிக்கப்படுது. அப்போ அங்க கர்தமர் ஒருத்தர் ரிஷி லக்ஷ்மியுடைய பக்தர் அவர், சிக்கிரீதர்னு ஒருத்தர் லக்ஷ்மியுடைய அந்த புறத்தில் இருக்கக்கூடிய காவல்காரர் அவர். அவள் கேட்கற வேதம் கேட்கறது பாருங்க, ஏ கர்தம கர்தம ரிஷியே லக்ஷ்மி எங்காவது வேலை பண்ணணும் இங்கே இருக்கணும். ஸ்ரீயம் வாசயமே குலே மாதரம் பத்மமோதினியும் தாயார் தான் சேர்க்கிறார். வேதம் சொல்றது பத்மமோதினி பத்ம தாமரைய மாலையா போட்டிருக்கக்கூடிய லக்ஷ்மியை எங்க ஆசில அப்படியே இருக்க வைக்கணும் நீ ஏ கர்தம ரிஷியேன்னு வேதம் கர்தம ரிஷியை பார்த்து சொல்றது. அடுத்ததுல நிஜ தேவி மாதரம் ஸ்ரீயம் வாசயமே குலே சிக்கிரீதரை பார்த்து கேட்கிறா விஷ்ணு பக்த லக்ஷ்மி பக்தன், ஏ சிக்கிரீதரே சிக்கிரீர் காவல் காப்பறேன் அந்த பொருள் இருக்கிறே மாதரம் தேவியும் தாயாருடைய மாதாவை ஸ்ரீயம் லக்ஷ்மியை எங்க ஆற்றிலேயே வாசம் பண்ணவை அப்படின்னு வேதம் சொல்ற வழி. அதனாலே ஆதிலே ஆரம்பிச்சு ஆச்சாரியர் ஆரம்பிச்சு பெருமாளிலே ஆரம்பிச்சு ஏகாசத்தில் கமப்பியாஜன் குரு வந்தே கமலாகிதம் பிரவக்தா சந்திரதாம பக்தா பஞ்சதாத்த சைவம் சகதம் மச்சரியம் சௌரேகே சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆதிர குரு பெருமாள் தான் ஆதி குரு, அவர் சேவிக்கிறார். எதிராஜ சக்தியில முதல் ஸ்லோகம் கமலாகிதமே தினம் யார் அவர் கிரகஸ்தரவர் அவர் பத்தி யார் கமலை அவர் தான் சாஸ்திர பாஞ்சராத்த ஒரு சாஸ்திரங்களை வெளியிட்டவர் பகவான் கமலாபதி ஆந்திராத்திரம் அவரே வெளியிட்டார். வேதம் அவர் வெளியில்ல, வேதம் அவர் பண்ணல, வேதம் அவர் மூச்சு காத்து. ஆனா பெருமாள் நித்தியம் வேதம் நித்தியம், ஆனா பகவத்கீதை பாஞ்சராத்திரம் இதெல்லாம் அவர் சொன்னது யாரு கமலாகர மைதியானவர் சொன்னது. ஆனா லக்ஷ்மி நமக்கு வேணும் அந்த பொருத்துவ சிக்கலீதரை கருத்துக்கெல்லாம் கேட்டுட்டார். சதுஸ்லோகம் சொல்றாரோ லோகநாத ரயிதே தயாந்தேன்னு பதத்த போறார் ஆடவன் தான். லோகநாத தயிதே லோகநாதா எம்பெருமாக நீ பத்னி தயை அதான் தயை இதுதான் எடுத்து நான் தேசிக்கிறேன். தயை பத்தியே பாடிடலாமே அவ்வளவு ஒரு பத்தி ரூபம் தானே
லோகநாத தயிதே தயாந்தே விதன்னு அப்படின்னு ஆள வந்தார். தெரு ஸ்லோகி தாயாரே லோகநாத தயிதே தயாம் அப்படின்னு சொல்ற வாசுதேவ பிதாவை, நீ தாயார் வாசுதேவ பிதா அப்படின்னு தேசிகன் ஸ்ரீசுதி சொல்றார். ஸ்ரீசுத்தையும் அவளை பல விதமா வர்ணிக்கிறது. மகியம் மகதி வசந்தவள், தேவி பிரகாசிக்கக்கூடியவள், விஷ்ணு பத்னி யார் அவள், விஷ்ணுக்கு பத்னியா இருப்பள். அஜூரியம் ரொம்ப இன்சியே தெரியாதான் அவளுக்கு, விஷ்ணு பத்னி மஜூரியாம்னு வேதம் ஸ்ரீசூக்தம். நித்தியம் அஜாத விக்கிரகான் தேசியம் போட்டவுடைய வேத பதம் அஜூரியாம். அவள் தாயாராகவள், அப்படி தயையா இருக்கிறவாள், தய இருக்கிறதாவது காப்பாற்றப்படுறோம். பெருமாளுடைய தயின்ற உடனே தயாரா வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த 108 ஸ்லோகங்கள். அதே இந்த 6வது ஸ்லோகம் தயார் தாயாரை பத்தியே ஸ்ரீகுண அனுபவிச்சவன் விதேவத்யான் ஜனனி தேசியன் மாதிரி அங்க சொல்றார். தேசிய சொன்னாரே மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதா. பெருமாள் நமக்கு தாயார்னா தாயப்படாத யாரு? பெருமாள். அதான் ஏற்கனவே அனுபவிச்சவன் ஸ்ரீகுணத்த கோஷத்துல ஜனனி பரிபூர்ணாகிஜனே இதோதோ வித்யாபவதி கதாச்சித் கருஷதீஹி கிமேதன்னிதோட கை ஜகதீர் சௌசிதைஹி உவாயைஹி சதனைதி மாதா ததசினா. நீ தான் தாயார், ஏன் தாயாரா இருக்கேன்னு. பிதேவத்வத்ரேயான் ஜனனி, ஏ தாயாரே ஜென்ம கொடுத்து விடுகிறார். பெருமாள் மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து காப்பாத்தணும். உனக்கு தண்டனை கொடுக்கவே தெரியாது, காப்பாத்த அவன் தண்டனை கொடுத்து காப்பாத்துறான். அப்பா ஓலி அம்மா கருணையாக காப்பாத்துவான், அப்பா பையனுக்கு சிக்ஷை பண்ணி அடிச்சு உதச்சு கூட பேசி திட்டி எப்படியோ காப்பாத்துறான். ஓலி அவன் எதுக்கு வைக்கிறான், எதுக்கு அடிக்கிற உடம்பு வலிக்கணும்ன்றான். நல்லபடியா வரணும். அது பிதாவுடைய குணங்கள் சிலது, மாதாவுடைய குணங்கள் சிலது. மாதா குணம் ரொம்ப விசேஷமானது, தண்டனை தர முடியாது. ஜனனி பரிபூர்ணாகிருதி ஜனேன், என்னதான் நம்ம நிறைய பண்றான் அகசி பாபங்கள், பரிபூர்ண அகதி பாபம் மட்டும்தான் செய்வேன் நான், நிறைய பண்ணுவேன் பண்ணிருக்கான். கோபம் வராதா தா தரப்படாதாக்கு பெருமாளுங்க. அதுலேயே இருப்பா திரும்பி திரும்பி நஞ்சுட்டு இருப்பா தாயார். அவன் பார்ப்பான் ஒரு அடி வச்சா என்ன தண்டனை கொடுக்க தோன்றது, பண்ணிட்டே போறான இவன். அப்படி பெருமாளுக்கு கோபம் வருது. எப்போதும் எப்பவாவது அவ்வளவு பாவம் பண்றான். இத ஸ்ரோதோ வரிச்சா தண்டனை எடுத்து சாட்டையை கேட்டு ஆரம்பிச்சான் தண்டனை கொடுத்து பெருமாள். அப்ப தடுக்கிறா தாயாரானவன் ஸ்ரீகுணத்தை அனுபவிச்சுமே. இத ஸ்ரோதோ வரிச்சா அவனுக்கு எது சொன்னா அவன் கேட்பாரோ தன் கணவன் ஸ்ரீனிவாசன் பகவான் விஷ்ணு. அந்த விஷ்ணு பத்தி என்ன பண்றாள், எத்தனை சொன்னா கேட்பாரோ பார்க்க அவளுக்குதான் தெரியும். இத ஸ்ரோதோ வரிச்சா பவதி ஜகதாதிதி கருஷதீஹி. இன்னும் சாத்திரம் எடுத்து தண்டனை கொடுக்க போறியே, பாபி ஆகாதான் போற, பாபம் பண்ணாலும் யாரு சொல்லுறான். பதில் சொல்லணும்னு பதில் கொஞ்சம் நிறுத்தான் அடிக்கிறேன். யாருக்கா பாபம் எல்லாம் தான் பண்றான். கிமேதது நிர்தோஷா கைக, தோஷம் இல்லாத லோகத்துல யாரு ஜெகதி அப்படியும் பண்ணி அப்படியும் கோபத்தை அடங்கலைனா எத்தனையோ அவனை மயக்கத்துக்கு வேண்டிய அள்ளி மாத போக மயக்குகள்னு ஆழ்வார். எப்படியோ பெருமாளை மயக்கிறார், பெருமாளை மயக்க முடியும். அது அவருக்கு அவரையும் அவரையும் மயக்கிறார் ஜீவன்களை காப்பாற்றுறதுக்காக. தோமிதா உபஜதீகி உபாதீகி என்ன பண்ணான் அது நமக்கு தெரியுமாண்ணா. பட்டபராசரர் பட்ட சொல்ற உபஜதீகி உபாதி என்னென்ன பண்றாரு அவருக்கு தெரியும். பண்ணுவார் சில பண்ணுற அவனை மயக்கிறார் சொஜனா ஏசி. அப்படி அவன் வந்து ஜன ஒன்னுடைய பக்தரை பெருமாளுடைய பக்தராக சேர்த்துக்கோன்னு இப்படி வேண்டறியே. அப்படி பட்டவடனி தாயானவன் தயாதேவியே மாதாதேவி தவதி பகவான் வாசுதேவ பிதா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அங்கே ஆச்சாரியர்கள். அதனாலே பண்டைய ஆளாதேவன் திருவருடம் பங்கத்தால் திருவருடம் ரொம்ப நாள் சுகம் பண்ணாதான் பெருமாளுடைய கிருபை வரும். பெருமாளை பார்த்து ரமணா கேட்கிற பொன் திருவருள் ரொம்ப சுகம் பண்ணாத வரும். எப்பயோ ஜென்மம் எடுத்தோம், ருத்ரன் பிரம்மா கணேசன் தேவதைகள் இந்திரன் பாடுகள்லாம் அடிமை செய்து சேவை பண்ணிட்டு இருப்போம். இப்பதான் பக்தன் பக்தன் ஆனேன் பண்டை நாளாவே எத்தனை தூரம் பண்ணோம். ஒவ்வொரு 7 ஜென்மமாதான் பெருமாண்ட வர முடியும். சூரிய பக்தன் ருத்ர பக்தன் அப்படி ஒவ்வொரு பக்தனும் 7 ஜென்மம் தான் கடைசி 7 தான் வர முடியும்.
விஷ்ணு பக்தனாக அவ்வளவு சுலபம் இல்லை. விஷ்ணு பக்தனாக வருது வைஷ்ணவ குலத்துல போனாக்கா எவ்வளவு தூரம் பண்ணணும், அவ்வளவு பண்றதும் அர்த்தம். விஷ்ணு குலான் சொல்ற சிது கீதை சிதுக்களை சொல்லலாம் காத்து விழலாம். நம்மளை கடத்தேத்துற ஒரு விஷ்ணு பக்தன் நம்ம ஜெயமத்தை பிறக்க மாட்டானா காதண்டுக்கார். நம்ம கடத்தி ஏறிடுவோம், பிதுலோகத்துக்கு இருக்கோம், மேல வைகுண்டத்துக்கு போகணும். நம்ம அது புத்தன உபாயம் பண்ணாலும் நம்ம பின்னா இருக்க நம்மள வயசு வேலை. அதனால விஷ்ணு பக்தன் நம்ம குரத்துல பிறக்க மாட்டாளோ விஷ்ணுவ சொல்ல பிறக்கல என்ன பண்றதுன்னு கேட்டேன். அவன் ஆக்சிடென்ட்ல போட்டுடு அவ்வளவு கோபம் வரும். விஷ்ணு பக்தன் நிமித்த ஒருத்தன் பிறக்கலன்னா அவனை எப்படியாவது ஒழுங்கி போடும், நல்கதியே வேண்டான்ட்டான். அவ்வளவு கோபம். பண்டைய நாளாலேயின் திருவருளும் பங்கேற்றால் திருவருளும் அதான் அகல இல்லைன்னு எரியும் நமக்கோசவே பெருமானை விட மாட்டேன். நான் வந்திருந்தாலே சீனிவாச பத்தி அவர் திருவேங்கடம் பெருமாளை திருவேங்கடத்தான் சொல்ல ஒரு பாசுரத்துல கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன். நியாயமே கிடையாது இந்த ஜனங்கள் அசுர ஜனங்கள் ராட்சச ஜனங்கள் எல்லாம் அந்த ராட்சச ஜனத்தை ஒய்ச்சை பெருமாளை நிவகித்தார். அயலால் ஒரு தெய்வம் யான் வேண்டேன் அல்லால் லங்கை அழித்த ராமனை தவிர பகவானை தவிர நான் யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன். அல்லால் ஒரு தெய்வம் யானிலேயும் பொல்லாத தேவரை இப்பதான் ஞாபகம் என்ன மற்ற தேவரை தேவதைகளா பொல்லாத தேவரை தேவர் அல்லாதே அதான் தேவன் தேவன் கடவுள் பகவான் இறைவன் சொல்லிட்டு வந்து ஒவ்வொன்றும் சப்ரம்மாசதி வசேந்த சோக்ஷர பரமஸ்வரார் அப்படி எல்லாம் தான் தான் ஈஸ்வரன் தான் தான் தேவன் தான் தான் மகாதேவன் தான் தான் ஈஸ்வரேஸ்வரேஸ்வரன் தெரியல. அந்த தேவதையில நான் போகாத விட்டுட்டேன் திருமிஷாழ்வார் நான் வந்து இருந்தாங்க தேவரை அதுக்கெல்லாம் தேவனை சேர்ந்து கேள் எது எழுதுகளா ஐயோ தேவர் அல்லாதாரை தேவன் தேவன் எழுதுகள் திவுன்ற தாத்துக்கு பிரகாசிக்கிறது இந்த பலபலான பெருமாள் இருக்கும் போது எப்படி பிரகாசிக்க முடியும் வாழலாம். சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சூரியனுக்காக கோடி பிரகாசம் சக்கரத்தாழ்வாருக்கே சொன்னா சக்கரத்தாழ்வார தேசத்துக்கு பெருமாளுக்கு எவ்வளவு பிரகாசம் சொல்ல முடியும். தேவரை தேவரல்லாதாரை அவள் நான் போய் இனிமே சேவிப்பேனா திருவில்லா தேவரை லட்சுமி எங்கா கெட்ட அனுபவம் இருக்கா மாதிரியே இருக்கா பெருமாளுக்கு மட்டும் அதெல்லாம் திருவில்லா தேவர்கள் லட்சுமி கடாட்சம் பெறாத தேவதைகள் மற்றெல்லாம் பெருமாள் திரு விட மாட்டேன்டா இப்ப அனந்த போனோட போகலையோ திருவில்லா தேவர் அல்லாதாரை தேரேமின் தேரேர் மின் தேவு யாரையும் நான் செலக்ட் பண்ண மாட்டேன் இந்த தேவதைகள்லாம். ஆனா கீதை சொல்ற வைஷ்ணு விஷ்ணு பக்தன் மோட்சமும் ஆசைப்படுத்த தேவதையை சேவிப்பானா சேமிக்க மாட்டான். ஏதிருந்து பிதிருந்தேவான் தேசியம் ரகசியத்தான் எடுக்கிறார். அப்ப பிதிர் காரியெல்லாம் பண்றவன் சந்தியானம் பண்றான் எத்தனை தேவதைகள் வருது போடல் போடுவோம் இத்தனை தேவதைகள் வருது தர்ப்பணம் பண்றான் சாதம் பண்ணணும் இத்தனை தேவதைகளாம் வருதே விவசாயத்து ஆதித்யன்றோம் அப்படிதான். ஸ்தோத்திரக்கார பண்ணா நம்ம பிராமணன் செய்தான் ஆகணும். ஆனா அதெல்லாம் திருமணிஷாதாக நினைச்சுக்கணும் இதெல்லாம் தேவதையா இதையரே இயக்கிறவன் பெருமாள் சித்து தேவதை நினைக்கிறோம் சொர்க்கலோ இந்து நினைக்கிறோம் ஒருநாயன மகான்றோம் அவனையே இயக்கிற பெருமாள்னு உள்ள நம்ம நினைச்சுக்கணும். இது பரமை காந்தி வைஷ்ணவனுடைய தர்மம் இது. அதனால இது கேதை சொல்றார் எஜந்தே சாத்விகா சாத்விகாக கீதையில பகவான் சொல்றார் சாத்விகாரர்களால் பெருமாளை தான் சேவிப்பாள். மற்ற ஹோமங்கள்லாம் பண்ணா கூட பெருமாளை தான் நினைப்பான்னு அர்த்தம். அதுக்கோசம் தினம் கிழமை மாத்திரமா சோமவாசரம் இந்து வாசரம் பானு வாசரம் இதர தேவதை பற்றி தானே கிழமை சொல்றோம். பெருமாளே சொல்லாமே விஷ்ணு விஷ்ணு கிழமை கேசவ கிழமை சொல்றோம். சாஸ்திரத்தை மீறக்கூடாது அதே தத்துவத்தை மீறக்கூடாது. எஜந்தி சாத்விகா கீதியில பகவான் சொன்னாலே சாத்திரிகள் பெருமாள் ஒருத்தனை தான் சேவிப்பர். யக்ஷரக்ஷாம்சி ராஜசாக யக்ஷர்கள் ராட்சசர்கள் இவாள்லாம் சில பேர் ராஜச குணம் உள்ளவா பூஜிப்பாள் ஏதோ பலன கோசம். பிரேதான் பூத கணாம்சமி தாமசாலாம் இருப்பா அவனா பிரேதங்களை உபாசிப்பா பூத பிசாசிகள்லாம் உபாசிப்பா எஜந்தே தாமசா ஜனாக இதெல்லாம் திருவில்லா தேவர்கள். பெருமாள் லட்சுமி இருக்கிறதுனால பெருமாள் இருக்கார் மங்களகரமா இருக்கார் வேதமே சொல்றது. ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்துதே காட்டகத்துல சொல்றது ஸ்ரத்தானவ லட்சுமிக்கு ஸ்ரத்தானு ஸ்ரத்தையினால்தான் பலபலாம இருக்கிற தேவன் இந்த பாலபல்யத்தை பெறுகிறான் பிரகாசத்தை அருகிறான்னா எவ்வளவு பெருமை லட்சுமினாலே. ஆனால் வந்த ஒரே வாசல் எல்லாம் ஒண்ணும் வேணாம் ஸ்ரீகிருத்தேவ நாமதே
ஸ்ரீ ஒரு பதம் ஒரே எழுத்து பதம் போருமே அப்படின்னு சொல்லி இந்த இந்த பா இந்த ஸ்லோகத்தில் திராட்டியை பற்றி அதிகமாக சொன்னார். அடுத்த ஸ்லோகம் 7வது ஸ்லோகம். திராட்டியப்பன பெருமாளுக்கு ஸ்ரீபூமனியுடன் சொல்றது ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி சபத்யவு. பெருமாளுக்கு ஸ்ரீபூமி தேவர் முக்கியமான தேவதி ஸ்ரீ, அடுத்தது பூதேவி, அடுத்து நீலாதேவின்ற நற்பெண்ணை அவதாரமாக இருக்காங்க நீலாதேவி. இன்னும் எத்தனையோ தேவிமார்கள், 16,000 தேவிகள் பார்த்து நிற்கிற ஆண்டாசுமார்கள். அந்த ஸ்ரீயை மட்டும் கொண்டாட போகிறோமா, பூதேவி வேணும். பெருமாளில் உற்சவத்தில் எல்லா பகலும் என்ன வேலை பண்ணிருக்கா, ஒரு பக்கம் வர பக்கம் ஸ்ரீதேவி, வர பக்கம் பூமாதேவி, ஸ்ரீ பூமாதேவி செய்த அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தயாதேவி சொல்றோம், பூமி தேவி நான் விட மாட்டேன். ஒரு ஸ்லோகத்தார் 7வது ஸ்லோகம். வந்தே விஷகிரீரத்த மகிஷேயும் விஸ்வதாரிணி தற்கிருபா பிரதிகாத்தானாம் க்ஷமயா வாரணம் யஜாம். பூமி தேவி சேவிக்கிறேன். அவங்ககிட்ட யார், தயாதேவியும் லக்ஷ்மி தேவியும் சொல்லிட்டார் போன ஸ்லோகத்தில். அந்த தயாதேவி தான் பூமாதேவியாக இருக்கா. பூமாதேவிக்கு முக்கிய குணம் க்ஷமை, அவன் பேரே க்ஷமை பேர், பூமிக்கு க்ஷமான பேர். அகழ்வாரை தோண்டன திருவிழா சொன்னாலும் தோண்டிட்டே இருக்காள், பூமி போச்சுக்கிறதா, அதுக்கு தோண்டினா தான் கடன் தோண்டினா தான் பயிர் முடியும். பூமி தோண்டி எப்படி தான் பண்ணுறோம், பொறுத்துருக்காள், அதான் க்ஷமை. அப்போ அவள் தான் இங்கே விஷய சீதபாபு தெய்யவா பூதேவி தான், அந்த பூதேவியை சேவிக்கிறேன்னு சொல்லி. வந்தே விஷகிரீசித்த மகிஷியும் விஸ்வதாரிணி, லோகத்தையே தாங்குபவதான் பூதம் பூமாதேவி. தெக்வா பிரதிகாத்தானாம் தத்கிருபா, நமக்கு வர எவ்வளோ தடங்கள் வர்ற பொறுமையாக எல்லாத்தையும் பொறுத்துண்டு பொறுக்க சொல்லி குருமாளே. கோபம் வந்து அவளை தடுத்து இருக்கிறவள் லக்ஷ்மி காட்டில் இவள் பொறுப்பு ஜாஸ்தி. க்ஷமையா வாரணம் என்றார், க்ஷமான பொறுமைக்கு பேர் க்ஷமா. அபராத சகிஷ்ணோ, அபராதங்களை பாவங்களை பொறுப்போடு எவ்வளோ பள்ளம் பண்ணுறோம், கூப்பு கால் வைக்கலாம பூமாதேவி மேலே வைக்கிறோம். அதுபோது ஆணையில் என்ன சொன்னோம், பாதன்யாசம் க்ஷம சொன்னோம். பூமாதேவியை உன் மேலே காலை வச்சு தூக்கணும்னு எழுந்து காலை வச்சாமே க்ஷம, முதல் பிரார்த்தனை தான் காலை வைக்கலாமா, காலை வைக்காது என்ன பண்ணணும், நடந்து தான் ஆகணும், பொறுத்துக்கலாம். பாதன்யாசம் க்ஷமசுவின்னு ஏந்த உடனே திரு கால் வரிசையே பிரார்த்தனை பண்ணுறோம். அப்புறம் அவரை தூக்கி நேரத்தில் வராக தியானம் பண்ணுறோம். ரெண்டு பேரும் பத்னி இல்லையா, ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி சபத்யவு. ஸ்ரீன்ற வெட்கம் அறிய ஒழிய ஸ்ரீ பூமாதேவி, லக்ஷ்மி ரெண்டு பேரும் பத்னிகள் வேறு சொல்லி. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம், இந்த மகாந்தம் பெரிய புருஷனான இந்த மகானி நான் விஷ்ணுவை பரதேவதி தெரிந்து கொண்டேன் அப்படின்னு இந்த புருஷசூக்தம் பாடின அந்த நாராயண ரிஷி, புருஷசூக்த ரிஷி நாராயணர் அவர் சொல்றார். சரி, புருஷ புருஷன் யாரு, ருத்ரனா இந்திரனா சிவனா, யார் அந்த புருஷன், நம்ம தான் புருஷன் சொல்லிக்கிறோம். வா இரு, அர்த்தமா இருக்கு வாண்டர். யார் அவர், அஜாஜமான பல அவதாரம் எடுக்கிறவர், இருக்கலாம் ருத்ரமூர்த்தி அவதாரம் எடுக்கலாம். கடைசி வாக்கியம் போனார், ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி சபத்யவு. அந்த மகாபுரனுக்கு பூதேவியும் ஸ்ரீதேவியும் பத்திரிகள். இப்போ யார் புருஷன், பெருமாள் உத்தரம் தான் வேதம் சொல்லுது. ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட சுக்லதி வேதம் ஸ்ரீஷ்டதேன்னு பாடும், ரெண்டும் ஒன்று தான். ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்யவு, லக்ஷ்மின்னு லக்ஷ்மி கொண்டாடுதுன்னா ஸ்ரீனா பூமாதேவி கொண்டாடுறதுன்னு பூத். ஏன்னா எவ்வளவோ பேர் இருக்கு, விஸ்வதாரிணி பூமாதேவி எல்லாத்தையும் தாங்குறார், விஸ்வம்பரா ஜெகத்தையே தாங்குறார், தாரிணி க்ஷமா இப்படிலாம் பேர், சர்வம்சா வசுந்தரா தரா மேதினி எவ்வளோ பேர் இருக்கு. தனுத்தராயி வித்மே சர்வ சித்தியை தீபிகின்னு அவளுடைய மந்திரம். தன்னோ தரா பிரச்சோதயாத் தரை தரானு தனு வில்ல வச்சிருக்கா கையில், தனுத்தராயி வித்மே சர்வ சித்தியை. பூமாதேவி சேவிச்சோம்னா எல்லா சித்திகளும் வரும். அப்படிப்பட்டவர் எப்பேற்பட்டவர் பூமாதேவி சொன்னார். பிராட்டிக்கு அப்புறம் அடுத்த ஸ்ரீதேவி பூதேவி இல்லாட்டா என்ன பிரயோஜனம், ஒன்றுமே இல்லை. கோதாதேவியும் பூதேவியுடைய அவதாரம் தான், சாட்சாத்கமாம் கருணையா கமலாபிமான்யம். அந்த கோதாஸ்திரி சோகம் உடல சோகம் ஊற ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி கோதாஸ்திரி மூணு உடலை தேசிகம். அது வரத்துல சொல்றார், பாத்ராபராஜனே தவிரக்ஷணார்த்தம்
சங்கேஸ்வரஸ்ய ரமயா விரிவேத்யமானே பார்ஸ்வே பரத்த பவதி எழுதப்பெற சாது காயகடதே வதனம் பரிவர்த்ததம் சாது. அழகாக உல்லேகனம் பண்ணுறாரு. தேசியுடைய அழகு ரொம்ப அழகு இல்லை. போகல போகிறோம் பெருமாள் நேரம் நேரம் போகிறோம் பெருமாள் முகம் பண்ணுறது சேவையாது. அவர் நேரம் நேரம் இருக்காரா திருப்பிட்டு இருக்காரா? நேரம் தான் இருக்கார். அப்படி தானே விக்கிரகம் பண்ணி கொடுக்குறான். அவன் ஏன் நேரம் இருக்கான் திருப்பிட்டு விடுவான் இல்லைன்னா ஏன் அழகாக சொல்ற அர்த்தாபராதினி. கோவிலுக்கு போகிறான் அந்த பக்தன் பாவம் பண்ணுறவன் தானே. ஈரக்கையோடு போகிறான் பெருமாள் சேவைக்கு போகிறான். அதே பாவமண்டே போய் பெருமாள் சேவைக்கு போகிறான். தினேயரபி அபிரக்ஷதார்த்தம் திரட்டி பார்க்கா. ஐயோ வரானே பெருமாள் தொலைச்சிருவானே. பெருமாள் பார்க்கார் கோபம் வருது. திருப்பிடுறார் உன்னை பார்க்க மாட்டேன்னு முகத்தை திருப்பிடுறார். வரந்த பக்கம் திருப்புறார். நல்ல பக்கத்தில் யார் இருக்கா? ஸ்ரீதேவி இருக்கா. ஸ்ரீபூமாதேவி வந்து என்ன பண்ணிருக்கா? ரங்கேஸ்வர சிறவையா வினிவேத்தியமானி ஸ்ரீ ரங்கநாதனே பெருமாள் நீ என்ன பக்கம் பெருத்து பாப்பி பார்க்க மாட்டேன்னு திரும்புறார். அப்ப என்ன பண்ற பார்த்து பண்ணாமன் யாரு? நகைச்சியன் நாபராஜ்யடி அவனை ஏத்துண்டாகணும் அப்படின்னு சொல்றா ஸ்ரீதேவி. அவனை பார்க்க வேண்டாம் உன்னை பார்த்தா நீ என்ன ஏத்துக்கணுன்றியே. நீ வேண்டாம் போய் நான் இந்த பக்கம் இருக்கேன் இடது பக்கம் பார்க்க பூமதேவி பக்கத்துல ஆஸ்வே பரத்த பவதி ஆண்டாளே பூதேவி அவதாரமே நீ இந்த பக்கத்துல இருக்க நீ அப்படி இல்லைன்னா என்ன விதி எங்களுக்கு? நீ வேண்டாம் திரும்பிக்கிற இந்த பக்கம் திரும்பினா இவ்வளவு சேர்த்துக்கோன்றா. இப்போ எல்லாரும் அவனுக்கே சிபாசு பண்ணுங்க. இவங்க யாரையும் பார்க்கலாம் நேரம் பார்க்க கடாட்சம் விழுந்து போறது இவங்க. அதனால இன்னைக்கு நேரம் பார்க்க நம்மளை எப்படி அழகா பண்ற தேசி காவேர தேவதனம் பரிவர்த்தகம் சாது. நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா பகவானுடைய முகத்தை சுட்டி சொல்லிட்டு இருக்கும் பார்க்க பிடிக்காது. அப்படி இருக்கும் பூமாதேவி சிறதா வைகுண்ட சொல்ல விப்ரதி எல்லாரையும் தாங்க வேணும். சிறு ஜராத்மகம் சேத்தனா சேத வர்க்கின்ற அத்தனை நிதான் தாங்கிறேன். விஸ்வம்பரா பரமயா க்ஷமயா க்ஷமாச்ச விஸ்வம்பரா எல்லாத்தையும் தரிக்கிறவன் பேர் பூதேவி. விஸ்வம்பரா பரமயா க்ஷமயா ரொம்ப உயர்ந்தவள் க்ஷமாதேவி. அப்பே போட்ட க்ஷமாதேவி சேர்க்கிறேன் அவளுக்கு ஒரு க்ஷமையை சேர்க்கிறேன் பொறுமையை சேர்க்கிறார். க்ஷமாச்ச தம்மாதரம் ச பிதரம் ச இப்படி அப்பாவும் அம்மாவும் இருக்குங்களே உங்களை சேவிக்கிறேன்னு வைகுண்ட ஸ்தலத்தை கூற தாழ்வான். இப்படி பூமாதேவி சேவிச்சார், ஸ்ரீதேவி சேவிச்சார், பூமாதேவி சேவிச்சார். அஞ்சு ஆறுல ஏழாவது ஸ்லோகம் ஏழாவது சேவிச்சார். அதாவது பூமாதேவி ஆறு ஏழு சேவிச்சோம் எட்டாவது. ஸ்ரீபூமி நீடா வைகுண்டத்தை எழுதுங்க. ஸ்ரீபூமி நீடா செய்த சொல்றோம். நீலாதேவி ஒரு ஒரு பிராட்டி நீலாதேவி ஆகமத்தையும் சொல்லுது. சில பக்கத்தில் இட பக்கத்தில் பூதேவியும் நீலாதேவி ஏழப்பட்டு வர பக்கத்தில் ஸ்ரீதேவி ஏழப்பட்டுருப்பான். ஸ்ரீ பூமி நீலாசமே அப்படின்னு சொல்ல முடியும். அவளுக்காக ஒரு ஸ்லோகம் எட்டாவது ஸ்லோகம். நிஷாமயது மாம் நீலா கிர்போக படவிர்த்ருவம் பாவிதம் சீனிவாதஸ்ய பக்த தேவேஸ்வதர்சிதம். அவள் என்ன பண்ணுறாங்க நீலாதேவி மாம் நீடா என்னை காப்பாத்தரும். எப்படி காப்பாத்துவேன்? எத் போக படலை துருவம் நிச்சயம் நீ காப்பாத்துவேன். பெருமாள் பார்க்க ரொம்ப குரூரமான கண்ணால் பார்க்கார். பாப்பியா தான் நிக்கிறவன் நம்ம அங்க பிராட்டி ஒரு விதமா இருக்கா, பூமிதேவி ஒரு விதமா இருக்கா, இவ எப்படி காப்பாத்துவேன்? இப்படி பார்க்க அந்த குரூரமான கண்ணால பகவான் அந்த கண்ணை மறைக்கிறதுக்கு ஒரு வியாதி உண்டாக்குறாளாம். பெருமாள் கண்ணை மறைக்குது எப்படி? திசாமயது மாம் நீடா எத் போக எப்படி மறைக்கிறேன்? எப்படியோ போகம் பண்ணி கண்ணை மறைச்சிடும். நம்ம கிட்ட கேட்ராக்ட் வந்தா ஓடுறோம். பெருமாளுக்கு கேட்ராக்ட் ஒன்று பண்ணக்கூடிய பிராட்டி இது பாருங்க என் போக பட்டது அப்படியே மறைஞ்சிடும். பக்தான் தெரியுதான் அவன் பண்ற பாவம்லாம் தெரியல பெருமாளுக்கு. இப்ப மணி ஒரு அடம் பாவிதம் சீனிவாதே தெரிஞ்ச பண்ண பக்த தோஷேஷு அதேசனம். நல்ல கண்ணு தெளிவா இருந்தா பெருமாள் ஆராயவான். இல்லை என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணா பொறுக்கி பொறுக்கி விடுவான். நல்ல கண்ணு தெரிஞ்சதுன்னு உனக்கு சாதாரண தெரிஞ்சா போற பக்தன் வரான்னு அந்த மரப்பு வரப்பு கொடுத்துருக்கலாம். நீலாதுங்க கிருஷ்ணம் திருப்பாவில பராசர பெற்றதுதான் திருப்பாவிக்கு தனியே சொன்னார். பெருமாள் அந்த ஆண்டாளுடைய அழகினாலே பூமாதேவியுடைய அழகினாலே அப்படியே பத்துன்றார். நீலா துங்கத்தன் அழகா படுக்க இருபது படுத்து கூட வேண்டாம் நீளைய மேல பத்துன்றார். சனகிரி தடி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் அப்படியே ஆண்டாள் வந்து
இன்று கேளாய். பெருமாளுக்கே போதனை பண்றாளாம். சுதிசரம் அத்தியாபயந்தி, நூற்றுக்கணக்கான வேதங்களை பிராட்டி தத்துவத்தை சொல்றாளாம். இன்று கேளாது கடைசியாக தமிழையும் சொல்ல போறாரு. அதனால பக்த தேசு அதை தேடு பெருமாளுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுடுறா. நீட ஆரம்பத்தனகிருந்தடி இந்த தனியில் அனுபவிச்சோம். சப்தகர்பாருட சீதல சுகுமார பெருமாளுடைய தகுந்த மாதிரி இருக்காது. எப்படி அவர் மயக்கிறார் பெருமாள்? நீதான் தாமரையானா ஒன்றரை காட்சி உனக்கு பேரா? பத்மகர்பாரோட சீதல அந்த அந்த சிவந்த சிவ தாமரையுடைய கலவையே என்னுடைய கண்ணு தான் இருக்கு. நான் பார்க்கட்டினாலும் உனக்கு அந்த நேரம் வரலாம். பத்மகர்பாரோட சீதல சுகுமார அப்படி சுகுமார் மார்தம் இதெல்லாம் பிராட்டி தானே அவர் ஏறும். அப்ப இப்படி பிராட்டியே இப்படி பெரும் பத்திரம் காப்பாத்துற சிறுவன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். சீதா ஆலிங்கனம் பண்ணிக்கலையா? ஸ்வயங்கிரக ஆலிங்கனம் வசத்தியா சொல்வா சாஸ்திரங்கள்ல. பத்திரிகள் சாதாரணமா சுயமே இப்ப கணவனை ஆலிங்கனம் பண்ணிக்க மாட்டான். அவருடைய வீரத்தை பார்த்தா சீதை பதினாயிரம் பேர் கொல்ல போய் ஆதியில் அவதான் உபதேசம் பண்ணான். ராமா இது எதுக்கு? நம்ம வந்தது ரிஷிகளை காப்பாத்துறதுக்காக. அத்தோடு நினைச்சுக்கிறான் ரிஷிகள் யாரு யாரு கெடுக்கிறாளோ அவள் அழிச்சோம். பதினாயிரம் பேர் ராவணன் அத்தனை பேர் கொல்லுவரி. இப்படி தர்மம் கையில வில்லு இருந்தா எதுவான செய்வியா? இருந்த ஒரு சமயம் ரிஷிக்கு ஒரு ரிஷிக்கு கத்தி கொடுத்தான். அப்படியே தபஸ் பண்ணி கத்தி வச்சிருக்காரு. கொஞ்ச நாள் பார்த்தாரு இரும்பு குறிச்சு கை வருமிருக்காது சொல்லுவான். கத்தி கேட்பாங்க செடி கொடியெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சார். அந்த ரிஷிக்கு வேலையாது அதுக்காக கொடுத்தான். அப்போ ஒவ்வொன்றா பண்ணி பாபம் பண்ணார், நரகத்துக்கு போனார். அதே ஆமா இந்த கதையை சொல்றா சீதை, நீ போய் போய் வில்ல வச்சதுக்கே நம்ம எல்லாருமே அடிச்சிடலாமா? ஏன்னா ஒரு வில்லே அடிச்சாமா? நாலாயிரம் லக்ஷ்மணன் கூட கூட வரல. பதினாலாயிரம் பேர் அடிக்கிறதுக்கு எடுத்துன்னு போனான். ராமாயணம் கேட்டு அவர் குலசேகர் ஆழ்வார், ஐயோ ராமன் உத்தரா போறானே சொல்லி எட்டா ஏற்று வரடா படைகள்லாம் எவ்வளோ ஈர்ப்போட கவனிக்கிற ராமாயணத்தை. ஐயோ ராமன் இப்படி இப்படி இருக்காரு சொல்லி ஜனங்கள்லாம் இல்ல இல்ல திரும்பி ஓடிவிட்டா தோத்து அப்படின்னு உடனே வந்து இருந்தான் குலசேகர வந்தாராம். அதனாலே ஸ்வயக்கிரகாலிங்கனம் பண்ணி எப்படியோ போகத்தால காமிச்சு அவன் மயக்கப்படுறார். மூணு சுவையில் என்ன சொல்றார்? அள்ளி மாமரர் போக மயக்குகள் அழுவார். தருணி யோக போகம் பேரு அதிச்சின்னு பேரு, பூம்னான்னு பேரு, விப்புலான்னு பேரு. அகந்து இருக்க அளவிட முடியாத ஒரு பூமாதே விப்புலான்னு பேரு. அவளுக்கு அதிசீர் பேரு அக்கண்டித்தம். அவளை குறுக்க கிறுக்கெல்லாம் வெட்டி சுருக்க முடியாது. பூமி பூம்னா தேவரிடா பூசுத்தம் சொல்றது அதை பத்தி வேதனை. புவனஸ்ய தாத்ரி பூமி பூமியில்தான் காப்பாற்றுறவள். துணீரனம் தாவி உலாவிபூத்தியம் பூமியில என்ன பண்ண முடியும்? வீடு கட்ட முடியுமா? யாகம் பண்ண முடியுமா? நல்ல கோவில் கட்ட முடியுமா? பூமியில என்ன பண்ண முடியும்? விஸ்வம்பரான் இதை ஒரு அசலும் அடியில வாத்தாளர் கொண்டு வச்சுட்டான். வராகாவதாரம் எடுத்து பூமி மேலே கொண்டு வந்தார். யஜ்ய வராகன்னு பேர் அவருக்கு, பூவராகன்னு பேர். எதுக்கோடு கொண்டு வந்தார்? லோகத்துல யாகியாகலாம் பண்ணா கொண்டு பூமியில இருக்க தண்ணியில கொண்டு போய் யாகம். இடம் வேணாமா? உட்காந்து கிட வேணாமா? மடந்து கிட வேண்டாமா? அக்னி இடம் வேண்டாமா? யஜ்ய வராகன் யஜ்யம் பண்ணுறதுக்கோசமே பூமி மேல கொண்டு வந்தார். துணைஹி அனந்தா விபுலா அனந்த குணம் கொண்டவள் விபுலான்னு பேர். சிராஸ்வயம் பார யுத்தம் பாதுகாசந்திரன் இப்படிதான் சொல்றார். பாதுகாதேவியை பத்தி பூமி மாதிரி நீ விபுலா நீ ஸ்திரமா இருக்க கேடுவன் சர்வம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவள் பூமாதேவி தான். குறையின பொறுமை பூமியில் குறைவு ஒன்று நோடல் தமிழில். க்ஷமாச்ச சர்வம் க்ஷமாச்ச பாதுகையே பாதுகாத்த தேசிகன் நீயே பூமி தேவி, நீயே க்ஷமை, நீயே சர்வசபத்தில் கொடுக்கக்கூடியவள். சௌரபதாவணி பதாவணிகா சொல்லி சௌரபதாவணியே அப்படி பாதுகாத்த சொல்ற அப்படிப்பட்ட பூமாதேவி படலத்தை ஏற்படுத்தி கண்ணுக்கு ஒரு தோஷத்தை ஏற்படுத்தி இப்படி பண்றாங்க. போக படலையின் நமக்கு தெரியுமா? அது என்ன பண்ணுவாரோ? நீடாதே பண்றா, பூமாதே எதா பண்றா, பிராட்டி எதா பண்றா? போக மயக்கின்ற பொதுவா பொதுத்தாவது பாவைஹி உதார மதுரைஹி விவிதைஹி விலாசைஹி பூமி பிரமஸ்மித கடாட்ச நிரீக்ஷணஷ்ட ஆயா கடாட்சம் வேணும் நம்ப வேண்டுமே. பெருமாளே மயங்குது அவ கடாட்சம் நம்மளை நம்மளாம் காப்பாத்துறதுக்காக என்னென்ன பண்றா பாருங்க. பாவைஹி உதார எத்தனை பாவங்கள் அது அவளுக்கு தான் தெரியும். நம்ம வாயார சொல்ல முடியும், நமக்கு தெரியுமா?
மதுரை இனிமையான உதார பாவங்களை காண்பித்து விவிதீகினர் எத்தனை அதான் எவ்வளவு எவ்வளவோ சொல்ல அவ்வளோ சொல்ல முடியும். பெருமாளை வகிக்கு கொடுப்பது என்னென்ன பண்ணுறவளோ பண்ணுறாங்க. விவிதீகி விலாசை சில சமயம் கொண்டாடுவாள், தெய்வம் புருவத்தை நிறுவிப்பாள். ஆஹா இப்படியான அதில் மயங்கிடுவான் குருவி பிரம ஸ்மித தெய்வ பொன் சிரிப்பு சிரிப்பாள். அந்த சிரிப்புக்கு மயங்கிடுவான் மயங்கலாம், நமக்கு தெரியாது. கடாட்சம் ஒரு கடாட்சம் கடைக்கண்ணால் பார்ப்பார், அதில் மயங்கிடலாம் இருக்கலாம். நிரீக்ஷம் நன்னா அகந்தே பார்ப்பார் நேரவே உன் கண்ணுகளை பார்ப்பான், இப்படி என்ன பண்ணுவோம் தெரியாது. பாவைகின்ற கொடுத்தவன் இப்படி பெருமாளை மயக்கிறவர் அல்லி மதர் மாது போக மயக்குகள் அதரிசனம். பகவானுக்கு எல்லாம் தெரியாத பண்றதுல வர கெட்டிக்காரா அல்லி மலர் போக மயக்குகள் பெருமா பிரார்த்தைகள் ஒரு பிரேமியினாலே காதல் போக மயக்குகள். அதனால நப்பின்னி கோசம் ஓடினான், நப்பின்னி எல்லாரையும் அவ்வளவு அழகா வைகுண்டத்தில் பெருமாள் திருமணம் பண்ற போது சூக்கணன் மாலைகள் தூங்கின வேண்டி இந்த பாசுரத்துல நல்ல மாலைகள் தூபங்கள் எல்லாம் சமச்சிலேயே வைகுண்டத்தை கேட்கணுமா. ஏற்றாவது சேகம் வருஷத்தை ஒன்று பண்றோம் இங்கேயே அவனா நல்ல திருமணம் பண்ண நினைக்கிறான். நெத்திய சூரியெல்லாம் அவளாக முடியாதுதான். சூத்தனன் மாலைகள் தோயின வேந்தி இங்கே நமக்கு அவ்வளவு தோயினை கிடைக்காது. அவன் நினைச்சா எல்லாமே சுத்தம், எல்லாமே சுத்த சத்துவம். மாலைகள் என்ன தூபங்கள் அந்தோபம் காட்டுறான், தூபம் பெரிய தூபத்தை காட்டுறான் பெரிய போக. நம்ம பூலோகத்தில் போய் நப்பிணியை பார்க்கணும்னு வச்சா இது வெறுமை பாரு. அவங்க உபச்சார மன்றர்கள் திருமணம் மன்றர்கள் பார்க்க முடியும் பாரு, பெரிய தூபம் போடுறதுகள் அவளுக்கே பாரு. இதான் இது ஒரு மணி ஆகும் இந்த தூபம் அணையத்துக்கும் பார்த்தா ஒரு மணி ஒரு யுகம் ஆகிடும். கீழே நேரம் வந்தார் பூலோகம் வந்தேவராத்தில் பிறந்தார். கம்சனை துறைக்கிறதுக்காக அவர் அவதாரம் தேவதைகள் கேட்டுபடினாலே அங்கேருந்து பார்த்தார். கோபுரத்தில் வாழலாம் நல்ல தபஸ் பண்ணவாள், அவளுக்கு அனுபவம் தரணும்னு சத்திய குலத்திலேருந்து மாறி வந்து இடையங்குளத்துக்கு வந்தார். வைசியருக்கு நந்தகோபங்குளம் அங்கே வந்தார். வசுதேவருக்கு பிள்ளையாபகணும் ஒரு பாக்கியம் அங்கே பிறந்தார். நந்தகோபால் பண்ண பாக்கியம் கோபியர்கள் கோபால் பண்ண பாக்கியம் கோபத்துக்கு வந்தார். வைசியர் இடப்பிள்ளையா மாறினார். இதுக்காக வந்தோம், நம்ம வந்தது நப்பிணி கல்யாணம் பண்ணிடும். அத்தை மகள் கிருஷ்ணருக்கு அத்தை முறைவர் அவளை கல்யாணம் பண்ணணும் வந்தார். அப்படியே கோபத்துக்கு வந்து உடனே வரார். வைகுண்டத்தில் யாருக்கும் தெரியாது, இங்க இருக்க யாருக்கும் தெரியாது, வசுதேவருக்கு தெரியாது, இடைவெளிக்கு தெரியாது, நந்தபாபு தெரியாது. எதுக்காக வந்தார்? கல்யாண குறைவு வந்தது நப்பிணி கல்யாணிக்கு போறேன்னு. அந்த கும்பன் வீர சொல்க வந்தான், என்கிட்ட ஏழு எழுது இருக்கு பொல்லாவது எழுதுகள் கிட்டப்பட மூச்சு விட்டாலே எல்லாம் போய் விழுந்துருங்க. இந்த ஏழு எழுது யார் அடக்கிறானோ அவளுக்கு தான் நப்பிண்ணை நீலாதேவி. நாக்ரஜித்தின் பேர் இருக்கு, நக்ரஜித்து இவன் பேரு பாகவதில் அவளுக்கு நாக்ரஜித்தின்னு பேர் நப்பிணி. யாரும் வரல ரக்ஷா தேவை எல்லாம் தூக்கி தள்ளுகிறது ஏழு எதிர்களும். பெருமாள் போறான் அடிமை கூத்து ஒவ்வொரு கொங்குலியும் பெருமாள் நேற்றையும் நர்த்தனம் பண்ண காளிகன காளிய நர்த்தனம் பண்ணிருக்கான், நவநீத நர்த்தனம் பண்ணிருக்கான். நீ எருது மேல விஷவரத்தனம் பண்றான், இது ஒரு நடனம். ஒவ்வொரு எழு மாறி 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 கொம்புற அடக்கினால நப்பிணை கல்யாணம் பண்ணான். இப்படி நப்பின்மைக்காக வந்தான். போற்றினை ஆடையை கூத்து அடலாயர் கொம்பினுக்கு ஆழ்வார். எதுக்கோசம் பண்ண நீ அவதாரம் தூபம் பண்ணும்போது வைகுண்டத்தில் அடலாயர் அந்த இடைச்சியுடைய இடையில் உள்ள பொருளுக்காக நெப்பிண்ணை அவளுக்கோசம் பண்ணேன்னு சொல்லவே அப்படிப்பட்ட நீளை நெப்பிண்ணை தவிக்காதா அப்படி அவளுக்கு யாருக்கும் தோஷமே காட்டப்பட்டு தெரியாது. நிகிரகாவது வந்து நிவர்த்தி இப்படிதான் கிடையாது. அதுக்கடுத்தது கமப்பணிவிதமும் வந்தே விழுதையில தரஸ்தானம் கருணா வருணாலயம் சுயம் வக்தி முபாகதம் திருமண திருவேணி இப்பதான் வரார். எரிய தொழுதவர் மனுஷியா திருப்பிராட்டிகள் பராசர ரிஷி வள ஆச்சாரியர் வள தொழில் வந்து கட்சியார் ஸ்ரீபூமி பிராட்டி நீடாதேவி எல்லா தொழிலும் வந்து பெருமாள்கிட்ட இப்பதான் வரார். பெருமாளை சேவை நம்ம ஆச்சாரியார் தாயார் வள சேவை பிறகுதான் பெருமாள்கிட்ட போனோம், இல்லைன்னா என்ன கதி ஆகும் தெரியும் அனுபவிச்சோம். அதனாலே பெருமாள் எங்கே இருப்ப பெருமாளுக்கு மூணு பரிச்சேதம் இல்லைன்றது கிடையாது. எங்க தேச பரிச்சேதம், இந்த லோகத்தில் இருப்பான் அந்த லோகத்தில் இல்லைன்னு கிடையாது. தேச பரிச்சேதம், கால பரிச்சேதம், இந்த காலத்தில் இருப்பான் இந்த சமயத்தில் இருப்பான் சமயத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமா அவன? கால பரிச்சேதம் கிடையாது. வஸ்து பரிச்சேதம், இங்கதான் இருப்பான் இங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா வசதியும் இருக்கான். அப்ப தேச கால வஸ்து பரிச்சேதம் அதான் இல்லாத எங்கும் இருக்கான். அவன் தான் குரு.
ஆச்சாரியார பொதுவாக விசாரித்தார், நீங்க பெருமான மேலே எழுதுக்கானே வந்தா பிரதம குரு, குருபியா தன் குருபியஸ்ட் நமோ வாக வலியவிகே அதான் ஆரம்பிக்கிறார் குரு பரம்பரா சார்பில் தேசிகன் குருபியோ ஒரு மகான் பகுவஜனம், ஒரு குரு ரெண்டு குரு இல்லை, பல வித சாஸ்திரத்தை பல பேர்ல கத்துட்டுருப்பான் அஸ்வர் குருபி வரமா, அவளுக்கு குருக்கள் இருப்பான் அஸ்வர் பரம குருபி வரமகா, அவளுக்கு குருக்கள் இருப்பாள் அஸ்வர் சர்வகுருபி வரமகா, சர்வ எல்லாருக்கும் குரு யாரு பகவான் குருபி அஸ்வர் குருபி தம்பதி ஜெகதாம்பத்தின்னு பிரதம குரு அவர் சேச்சின் போறார். நமக்கு அனுமதியும் வந்து கருணா வருணாலயம் பெரிய வசந்த யாரும் பார்க்க முடியாத நினைக்க முடியாத யாருக்கிட்ட இல்லாத ஒரு மகிமையில் உள்ளவன் கருணா வருணாலயம். கருணையே ஒரு சமுத்திரம், இந்த கருணைங்கிற சமுத்திரம் எங்க போய் சேர்றது, பெருமான வந்து சேர்றதான் கருணாவான் சீனிவாசன். அவன் எங்க விஷயில தடஸ்தான் சுயம் விரக்தி திருமதி எழுவார்கள் நம்ம அனுகிரகம் பண்ணுட்டு தானே தோணினான் சுயம் வித்த கஷேத்திரம் வீட்டு சொல்ல போல ஸ்ரீமுஷ்ணன் நாங்கள் சொல்லக்கூடியது எட்டு கஷேத்திரங்கள் சொல்றோம் சுயம் வித்தம், அது திருமலையும் ஒன்று ஸ்ரீரங்கம் ஒன்று திருமலை சுயம் வித்தம் சேவதாரியத்துக்காக தானே எழுதினான் அழிவார் மங்களா சாதனம் பண்ணி 108 திருவிதேசம் அதனால வசதி பெருமாள் தானே தோன்ற இடங்கள் ஒரு 8 அது ஸ்ரீரங்கம் திருப்பதி வாரம் ஒன்று சுயம் பக்தி முபாகதம் அப்படிப்பட்ட தானே தோன்றின பெருமாளை சேவிக்கிறேன். 9வது 10வது ஸ்லோகத்துல தயாரங்கிற 108 ஸ்லோகம் தயாசுன்னு பேர் வச்சார், இப்ப தயையின தேவியை சேவிக்கிறார் இவ்வளவு பேரை சேவிச்சுன்னு வந்து 10வது ஸ்லோகத்துல தயைதான் நமக்கு பெரிய நிதினு ஆரம்பிக்கிறார். அகிஞ்சன நிதிம் சூதியம் அபவர்கத்ரிவர்கயோஹோ அஞ்சனா தயீஸ்வர தயாம் அபிஷ்டோமி நிரஞ்சனம் ஸ்தௌமி அபிஷ்டௌமி ஸ்தௌமி சோதனம் பண்றேன் நன்றாக சோதனம் பண்றேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சனம் அப்படி அஞ்சனாதீஸ்வரன் பெருமாள் விடைவிடாத மை போல இருக்கவன் மை வண்ணம் அஞ்சன வண்ணம் பெருமாள் கருப்பா இருக்கவன் மை மாதிரி மை நிறுத்தவன் அந்த அஞ்சன மலையும் கைவன் அஞ்சனாதிரி பேர் அஞ்சனான்றவர் தபஸ் பண்ணத்தாலே அஞ்சனாதிரி பேர் அருமாளை தாயார் அஞ்சனா மை பெருமாள் இருக்கிறதுனால அதுவும் மையாயிருக்கு தயாம் அந்த ஈஸ்வரன் அஞ்சனாதிரி மலையில வாசம் பண்ணக்கூடிய பத்னி யாரு தயாதேவி அண்ணா அகிஞ்சன நிதியம் அந்த தயாதேவி கொஞ்சம் கூட யாருக்கு சேனாகதி பண்ணவாளுக்கு கைதுக்கு வருவாள் அந்த தயின்ற குணம். அப்போ பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம் பண்ணாலும் உபாசனை பண்ணலாம் பீஷ்மர் வியாசன மாதிரி பண்ண முடியுமா நம்மளால பண்ண முடியாது பண்ணாலும் முடியாதுன்னு சர்வமான் பரிச்சஜிய மாமேகம் சேடம் பிரியா சொன்னாங்க. அப்போ அகிஞ்சனான ஒன்று ஒரு சக்தியும் இல்லாத வாழ் கர்மயோகமோ இல்லை பக்தியோகமோ மூணுமோ இல்லை ஒன்றுமோ அது முழுசாவோ இதை பண்ண முடியாதுவா அகிஞ்ச அவளுக்கு அகிஞ்சனான்னு பேர் அகிஞ்சனாளுக்கு ஒரு புதையல் கட்டாய பண்ணிருக்கோம் ஒரு தரித்திரனுக்கு புதையல் கட்டாய பண்ணிருக்கோம் சோத்து கூட இல்லை திடீர்னு புதையல் கட்டுது எப்படி இருக்கும் அவனுக்கு அதனால அகிஞ்சனால் நமக்கு நிதியாக இருக்கா தயாதேவி அவ என்ன தரா அவள் எவ்வளோ அகிஞ்சன நிதி உனக்கு அபவர்க்க தெருவுக்கு மோட்சம் போனவா அதை முதல்ல அதான் சொல்றேன் மோட்சம் தரேன் உனக்கு நசை அறை இல்லையா இன்னும் ஆசை இருக்கா திருவர்க்கம் தர்மார்த்த காமங்கள் ஓடுமா தரேன் அப்படிப்பட்ட அபவர்க்க தெருவர்கியோகோ அப்படிப்பட்ட தயை நான் ஸ்தோத்திரம் பண்றேன் தேசிய அனுசந்தேர சொல்ற அக்ரே பாவி சதனயனே அஞ்சயன் அஞ்சனாத்ரி அம்சந்த தூது வருது அம்சந்த தேசத்துல ஒவ்வொரு கஷேத்திரமா போ ஜாக்கிரதையா போ சொல்லே போறாரு கம்சத்துக்கு அப்படி போகும்போது திருமலை வரும் திருப்பதி அது நன்ன சேவை இந்த திருமலை அக்ரியை பாய் உனக்கு எது சேவையாகும் நீ மேல பறந்தான போறேன் அதனாலே ரஞ்சகன் அத அனுபவிச்சதே போ பெருமாளுக்கு உனக்கு உபச்சாரம் பண்ற மாதிரி இருக்கும் நீ ரசிக்கிற மாதிரி இருக்கும் ரஞ்சகன் அஜானந்த லோகஸ்தே ஞான அந்தஸ்தலாகியா அஜானத்தெல்லாம் போக்கக்கூடிய அந்த குரு இருக்காருங்க சக்ரோரின் மீது பண்றேன் எப்படி கிடைச்சா அப்படி
பத்தாவது ஸ்லோகமானது அகிஞ்சனமிதி முவந்தே தோதியம் அபவத்க த்ரிவத்கயோஹ அஞ்சனாத்ரீஸ்வர தயாம் அபிஷ்டோபி நிரஞ்சனாம் சொல்லக்கூடிய தயாதேவி ஸ்தோத்திரம் கொண்டு ஆரம்பிக்கிறார். பத்திலிருந்து தயாதேவி ஸ்தோத்திரம் தான் தோகனா அனுபவிக்கலாம். நாளைக்கு ஒரு விண்ணப்பம், ரொம்ப ஆப்தருடைய ஆப்திக பாராயணம் போய் ஆகணும். நாளைக்கு இல்லை, அடுத்த சனி ஞாயிறு பார்க்கலாம். விண்ணப்பிக்கிறேன். கவிதாக்க சும்மா கல்யாணம் வேதாந்த குருவீனம்.